தமிழ் டிட் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். எப்பா அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு, சூப்பராக இருக்கார் ரெட்டிக்காரு அப்படின்னு சொல்லி ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து ஆகா ஓகோன்னு புகழ்கிறாங்க. யாருன்னா தமிழகத்தை சேர்ந்த பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள். ஏன் அப்படி அவரை புகழ்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ கிராமங்களில் நம்ம பெரும்பாலும் பார்ப்போம், ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடைக்கு ஒருத்தர் வருவார், இப்போ ஒரு டீ போடு அப்படிம்பாரு. நான் டீ போடுறது இருக்கட்டும், நீ ஏற்கனவே மூணு டீக்கு காசு கொடுக்கணும், அதை முத குடும்பார், அப்பா இதையும் சேர்த்து கணக்கில் வச்சுக்க சேர்த்து தரேன்னு இவர் டீ கேட்டவர் சொல்லுவார். அதெல்லாம் நடக்காது, அதைய பாக்கியை கூட இல்லாட்டி நடையை கட்டும்பாரு. இந்த டீயை கேட்டவரும் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே போயிடுவார். இப்படி நிறையா நடக்குதுல்ல ஒரு டீக்கே இந்த கதை. ஆனால் இந்த ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கோடிக்கணக்கில் பணம் அரசுக்கு வர வேண்டியது இருந்தாலும் அதுக்காக கொடுக்க வேண்டியதை நிறுத்தாமல் தொடர்ந்து அவங்களுடைய சேவையை செய்கிறதுக்கு உத்தரவிடுறாருனா அவர் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷனாக இருப்பார். ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரப்பா, ரெட்டிகாரு சூப்பர்னு சொல்லி அவரை புகழ்கிறாங்க தமிழகத்தை சேர்ந்த பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள். அப்படி எதுக்கு போல்றாங்கங்கிற செய்தியை இப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக கேட்போம். இது கேட்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த செய்தியை வந்து நீங்கள் பகிர செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த தமிழ் டிட் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதே போன்ற செய்திகள் தொடர்ந்து வர்றதுக்கு நீங்கள் தமிழ் டிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். தமிழகத்துடைய முதலமைச்சர் அவருடைய கோரிக்கையை ஏற்று தமிழகத்துக்கு 8 TMC தண்ணீரை திறந்து விடுறதுக்கு ஆந்திராவுடைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து சமீபத்தில் முன்னாடிலாம் என்ன நடக்குன்னா, பக்கத்து மாநிலங்களில் தண்ணி கேட்குறப்ப தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கேட்பாங்க, ஆனால் தண்ணி தான் வராது, தண்ணி வர்றதுக்குள்ளே தாவு தீர்ந்துடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சு. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை வந்து அந்த அவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலம் வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி வந்த பிறகு அந்த நிலைமையே இல்லை, அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து மற்ற மாநிலத்தை அணுகிற முறையே தனி அப்படின்னு சொல்லி தமிழகத்துடைய உயர் அதிகாரிகள் வந்து அந்த ஜெகன்மோகன் ரெட்டியை பாராட்டுறாங்க. அப்படி என்ன பாராட்டுறாங்க அப்படிங்கிற செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வரான பிறகு அவர்கிட்ட போய் பேசுகிறதே ரொம்ப ஈஸி. ஒரு பிரச்சனைக்கு போகிறதுனா இம்மிடியட்டாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது, நேரில் பேசுகிறாரு, உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு. அப்போ நம்ம வந்து உயர் அதிகாரிகள் சொல்கிறாங்க, நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த தண்ணீரை வந்து திறந்து விட சொல்லுங்கள், எங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அவர் உடனே ஜெகன்மோகன் ரெட்டி அந்த ஸ்பாட்லேயே வந்து ஆந்திராவில் உள்ள அந்த நீராதாரம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அப்போ ஆந்திராவில் நம்ம தண்ணீர் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க நம்மளுக்கு போதுமான அளவு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஓகே, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 8 TMC திறந்து விட்டுருங்களா அப்படிங்கிறாரு. அப்புறம் முதலமைச்சர் சொல்லிட்டா மறுப்பா சொல்லுவாங்க, உடனடியாக அந்த வந்து ஆந்திராவில் திறந்து விட்டுறாங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துடுது. இதைத்தான் தமிழகத்தில் உள்ள பொதுப்பணித்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாடா ஒரு பெரிய நிம்மதிங்க, இதுக்கு முன்னாடிலாம் கேட்டுக்கிட்டே இருப்போம், கிடைக்கவே கிடைக்காது. இப்போ வந்து ஆந்திராவுடைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை பார்க்குறது ரொம்ப ஈஸி, அவர்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறதும் ஈஸி, அவர் அதை இம்மிடியட்டாக அடுத்த செகண்ட்லேயே தீர்த்து வச்சிடறாரு, நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இவர் ஒரு சூப்பரான ஒரு முதலமைச்சர்ப்பா, ரெட்டிகாரி எப்போவுமே சூப்பர்னு பாராட்டிட்டு இன்னொரு ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. அந்த தகவல் என்னென்னா, கிருஷ்ணா நதி நீர் திறந்து விடுறதுக்கு தொடர்பாக ஆந்திரா தமிழ்நாடு ரெண்டு மாநிலங்கள் இடையில வந்து ஒப்பந்தம் போட்ட போது ஆந்திராவுக்கு 300 கோடிக்கு மேலே தர தமிழக அரசு ஒப்புக்கொண்டிருச்சான். அந்த 300 கோடி ரூபாயை வந்து ஆனால் இந்த நிமிஷம் வரை தமிழக அரசு முழுசாக கொடுக்கல ஆந்திராவுக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஆக நம்ம கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குங்கிறதுக்காக ஆந்திரா வந்து தண்ணி கொடுக்கறத நிறுத்தலை. அதுதான் இந்த ஜெகன்மோகன் ரெட்டிகிட்ட உள்ள விசேஷம். பாக்கி இருந்தால் பார்த்துக்குவோம், அதுக்காக தாகத்தை தீர்க்காமல் இருக்க முடியுமா, தண்ணியை திறந்து விடுங்கப்பான்னு உத்தரவு போடுற ஜெகன்மோகன் ரெட்டியுடைய பெருந்தன்மையை வந்து தமிழகத்தில் உள்ள பொதுப்பணித்துறையில் உள்ள உயர் அதிகாரிகள் வந்து ரொம்ப ஆகா ஓகன்னு பாராட்டுறாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க, ரெட்டிகாரு சூப்பரான முதலமைச்சர்ன்று. இவரை வந்து இந்த அதிகாரிகள் மட்டும் பாராட்டலைங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில முதல்வர்களும் இப்போ ஜெகன்மோகனை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களும் மனதார பாராட்டுறாங்க. முதல்வர்கள் வந்து அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஜெகன்மோகனை வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய சேவைகள் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற செய்திகள் தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.